வணக்கம், நான் ரோஃபினா பேசுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஃபேஸ்புக்ல வந்துட்டு இப்போ இந்த இந்தியன் கேஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம். பில் வந்து பாத்தீங்கன்னா 540 இல்லைன்னா 580க்கு தான் வருது. பட் ஆஸ் சட் இந்த மெசேஜ் 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு. அண்ட் ஹீஸ் அ பர்சன். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ அபிராமி, இந்தியன் கேஸ் ஏஜென்சி. உங்க பேர்? அப்ப ஒரு வீட்டுக்கு எதுக்குங்க 50 ரூபா வாங்குறீங்க? ஒரு நாளைக்கு 30 சிலிண்டர் போடுறாங்க. புதுசா வந்தவர் 50 சிலிண்டர் 30 சிலிண்டர் போடுறீங்க, 50 ரூபா கேப்பீங்களா? அப்ப ஒரு நாளைக்கு 1500 ரூபா வாங்குவீங்க, ஒரு மாசத்துக்கு 45000 ரூபா கிம்பளம். சம்பளம் எவ்வளவு உங்களுக்கு? அவர் வந்த உடனே என்கிட்ட 600 சில்லற சொன்னாரு. எதுக்குங்க 500 சில்லற தானே வருது, என்னத்துக்கு 600 சில்லறனா? இப்ப நான் வந்து 570 ரூபாய் தான் கேட்டேன் அடிச்சு சொல்றாரு. உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு உங்க பேர் சொல்லுங்க. வாங்க உங்க பேர் சொல்லுங்கன்னு கேட்டேன் நானு. இப்ப நீங்க உங்க பேர் சொல்ல கூட நீங்க ரெக்கார்ட் ஆகி உங்க பேர் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க பேர் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, உங்க கம்பெனி பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாங்க பின்னாடியும் எடுத்துட்டேன். பேசுங்க. காசு வேண்டாமா? காசு வேண்டாம் சொல்லிட்டு போங்க. ஹலோ ஹலோ அண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன கம்பெனில இருந்து நீங்க வரீங்க? எதுக்கு வேற ட்ரெஸ் போட்டு நீங்க? கணபதி? கணபதி வேணா பாத்தீங்களா? என்னன்னா தாமரின் பேர் சொல்றாங்க, வீடியோ எடுக்கிறாங்களே.
கணபதி வேல் இந்தியன் கேஸ் ஏஜென்சிஸ், இவங்க தான் இந்த ஏஜென்சியோட. உங்க பேர்? நான் ஒரு ஸ்பீக்கரை போடுங்க, நான் பேச மாட்டேன், அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும், ஸ்பீக்கர் போடுங்க. என்னடா பண்றது இப்போ? நான் மீடியால இருக்கேன், என்கிட்ட நீங்க இந்த டபாய்க்கு வேலை எல்லாம் பண்றீங்க அப்படின்னா நான் மன்னிக்கிறேன். ஏன் ஒரு வீட்டுக்கு மன்னிக்க? அடுத்த மாசம் எனக்கு நான் போன் பண்ண உடனே அது கேஸ் வருமா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணுவீங்களா? டிலே பண்ணுங்கன்னா கிடைக்குதா சொல்லுங்க. வணக்கம், பேசுறேன். இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு வந்துட்டு கேஸ் சிலிண்டர் வந்துச்சு. அந்த பில் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 574. ஆனா என்கிட்ட அவர் கேட்டது வந்து 630 or 620 சம்திங் ஏதோ சொன்னாரு. நான் வந்து கேட்டேன் என்னத்துக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை மேடம் அது டெலிவரி சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்குள்ளே நான் வந்து காசு எடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவரோட சேஞ்சஸ், அவரோட ட்விஸ்ட்டு, அவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக வந்து நம்மளோட காஸ்ட் இவ்வளோ தான், 50 ரூபா ஒரு வீட்டுக்கு வாங்குறாருன்னா ஒரு சிலிண்டர், மீன் ஒரு நாளைக்கு எத்தனை சிலிண்டர் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். 30 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு வீட்டுக்கு 50 ரூபானா 30 சிலிண்டர் அப்படின்னா ஒரு நாளைக்கே 1500 ரூபா சம்பாதிக்கிறாரு. 1500 × 30 நாள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டுறோம், அதாவது ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு போட்டால் 45000 ரூபா வெறும் கிம்பளம் மட்டுமே அவங்க வாங்குறாங்க. அதாவது நம்ம கிட்ட வாங்குற எக்ஸ்ட்ரா இந்த காசு மட்டுமே 45000 ஒரு ஆளுக்கு. ஸோ ஒரு டெலிவரி பாய் 45000 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அவரோட சம்பளம் எவ்வளோ கிட்ட? 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு 2-3 நாள் முன்னாடி நான் வந்து கேஸ் சிலிண்டர் பற்றி நான் ஒரு போஸ்ட் போட்டேன். எனக்குமே பயம் வந்தது, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் அடுத்த மாதம் வந்து எங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் டெலிவர் பண்ண மாட்டாங்க ப்ராப்பராக அப்படின்னு தோணுச்சு. மேபி டெலிவர் பண்ணல அப்படின்னா நம்மளே போய் எடுத்துக்கலாம் சிலிண்டரை. நம்ம ஆர்டர் பண்ணுறோம், நம்ம பேரில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நம்ம ஆர்டர் பண்ணலாம். சிலிண்டர் நம்மளே போய் அந்த அங்கே கம்பெனிலேருந்தே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஒரு 2-3 மாதம் நம்ம இப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த 50 ரூபா அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். ஒரு வீட்டுக்கு அவங்க தூக்கிட்டு வந்து போடுறாங்க, நம்மளுக்கு மனசாட்சி இருக்குது, நம்ம பாவப்படுறோம் அப்படிங்கிறனால ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்ம கொடுத்து பழகணும். அதுதான் நம்மளோட முதல் தப்பு. பட் ஓகே, ஒரு 5 ரூபா 10 ரூபா கிரவுண்ட் ஃப்ளோர்னா 5 ரூபா இல்லை 10 ரூபா அப்படின்னு வாங்கினாங்கன்னா ஃபைன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு 20 ரூபா வாங்குங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 25 ரூபா வாங்குங்க. 50 ரூபா எல்லா வீட்டுக்கும் வாங்குறது வந்து ரொம்ப தப்பு. வாங்குறதே தப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஆனால் பேசிக்காக இந்தியன்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் பாவம் பரிதாபம் இதெல்லாம் படுறதுனால தான் நம்மளே பரிதாபத்துக்குரிய ஆளாக மாறிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கு சிலிண்டர்காரர் கூட சண்டை போட்டேன். இதே மாதிரி நான் சண்டை போடலை, உண்மையாக பேசினேன், நான் கேட்டேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிலிண்டர் வந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுங்கள், உங்கள் சிலிண்டர் பாயோட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுங்க, அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம போட அவங்க வந்து நம்மளுக்கு டெலிவர் பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன், ஸ்டாப் பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து அவங்க பயன்படுத்த முடியாது. நம்ம அவங்கள இப்படி போட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். இது சிலிண்டரில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது எங்கெங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்களோ நம்ம இந்த மாதிரி போடலாம். நல்ல விஷயத்துக்கு இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. ஜாயின் பண்ணுங்கள், என்ன மாதிரி நீங்களும் போஸ்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த திருட்டுத்தனத்தை ஓரளவுக்கு குறைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து பெரிய லெவலுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். இது முதல் படி. நன்றி, வணக்கம்.